வடகொரியா ஒரு கம்யூனிச நாடு. சமத்துவத்தை வலியுறுத்தும் கம்யூனிச சித்தாந்தம் ஒரு நாட்டில் தாத்தா மகன் பேரன் என வாரிசுரிமை ஆட்சிக்கு வழிவகுக்குமா என்று நீங்கள் ஆச்சரியத்தோடு கேட்கலாம். ஆனால் வடகொரியாவில் அப்படித்தான் நடந்திருக்கிறது. வடகொரியாவின் நிறுவனர் கிம் இல் சங்கின் ஆட்சி, பிறகு அவரது மகன் கிம் ஜோங் இல்லின் ஆட்சி, பிறகு தற்போது வரை அவரது மகன் கிம் ஜோங் உன்னின் ஆட்சி, மூன்று தலைமுறையாக தொடரும் இந்த சர்வாதிகார வம்சத்தை கிம் இல் சங் எப்படி நிறுவினார் என்பது பற்றி இந்த காணொளியில் விளக்கமாக பார்க்கலாம். 1945 அக்டோபர் 14 தேதி பியாங்யாங்கில் உள்ள அரங்கத்திற்கு ரஷ்ய இராணுவமான செஞ்சேனையை வரவேற்க ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. சோவியத் அதிகாரிகள் சூழ கிம் இல் சங் தனது வாழ்க்கையில் முதல் முறையாக அன்று உரையாற்றினார். அப்போது அவருக்கு வயது 33 மட்டுமே. அவர் தனது உரை எழுதப்பட்டிருந்த காகிதங்களை தனது இரு கைகளிலும் பிடித்துக்கொண்டு மிகவும் பதற்றமாக இருந்தார். அவரது தலைமுடி மிகவும் குட்டையாக இருந்தது. அவர் நீல நிற சீன பாரம்பரிய உடையான டாங் சூட்டை அணிந்திருந்தார். அந்த நிகழ்வுக்காக அதை அவர் ஒருவரிடமிருந்து கடன் வாங்கியது போல தெரிந்தது. அங்கிருந்த ஒரு நபரின் கூற்றுப்படி அவர் ஒரு சீன உணவகத்தின் டெலிவரி பையன் போல தோற்றமளித்தார். அவருக்கு கொரிய மொழியை அவ்வளவு நன்றாக பேச தெரியாது என்று சொல்லப்பட்டது. ஏனென்றால் அவர் தனது வாழ்க்கையில் 33 ஆண்டுகளில் 26 ஆண்டுகள் நாடு கடத்தப்பட்டிருந்தார். கொரியாவில் தலைமைக்கான சோவியத் நிர்வாகத்தின் முதல் தேர்வாக சோமேன் சிங் இருந்தார். கிம் இல் சங்கின் முதல் உரை ஒரு தோல்வியாக அமைந்தது. ஆனால் அவரது அதிர்ஷ்டம் அவரை கைவிடவில்லை. சோமேன் சிங் கம்யூனிஸ்ட் அல்ல என்றும் அவரை தனது கைப்பாவையாக ஆட்டி வைக்க முடியாது என்றும் ஸ்டாலின் குழு விரைவில் கண்டறிந்தது. சோ நாட்டை நிர்வகிக்க ரஷ்யர்களுக்கு கோபத்தை உண்டாக்கக்கூடிய கோரிக்கைகளை முன்வைக்க தொடங்கினார். கிம் இல் சங் தங்களுக்கு சாதகமான மற்றும் சொல்பேச்சு கேட்கக்கூடியவராக இருப்பார் என்று திடீரென சோவியத் ஒன்றியம் நினைக்க தொடங்கியது. இதையடுத்து 1948 செப்டம்பர் 9 அன்று கொரிய ஜனநாயக மக்கள் குடியரசு நிறுவப்பட்டது. கிம் இல் சங் அதன் தலைவராக நியமிக்கப்பட்டார். ஜப்பானுக்கு எதிரான போராட்டத்தில் பங்கேற்றவர்களை உள்ளடக்கி அவர் உடனடியாக கொரிய மக்கள் இராணுவத்தை உருவாக்கினார். மாஸ்கோ சென்று தென்கொரியாவை தாக்க ஸ்டாலினின் உதவியை பெற முயற்சியை தொடங்கினார். வடகொரியா தாக்கப்பட்டால் மட்டுமே பதிலடி கொடுக்க வேண்டும் என்று ஸ்டாலின் அவரிடம் தெளிவாக கூறிவிட்டார். தென்கொரியா மீதான தாக்குதல் குறித்த கிம்மின் யோசனையை ஓராண்டு கழித்து ஸ்டாலின் ஏற்றுக்கொண்டார். ஆனால் சீன தலைவர் மாவோவும் இதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று நிபந்தனை விதித்தார். கிம் 1950 பெய்ஜிங் சென்று மாவோவை தாக்குதலுக்கு சம்மதிக்க வைத்தார் என்று பிராட்லி மார்ட்டின் தனது அண்டர் தி லவ்விங் கேர் ஆஃப் தி ஃபாதர்லி லீடர் என்ற புத்தகத்தில் எழுதியுள்ளார். 1950 ஜூன் 25 தேதி அதிகாலையில் வடகொரிய துருப்புகள் 150 T-34 ரஷ்ய பீரங்கிகளுடன் தென்கொரியாவுக்குள் நுழைந்தன. சில நாட்களில் வடகொரிய துருப்புகள் பூசானுக்கு அருகிலுள்ள சில பகுதிகள் தவிர நாடு முழுவதையும் ஆக்கிரமித்தன என்று அவர் மேலும் குறிப்பிடுகிறார். ஜப்பானில் அமெரிக்க இராணுவத்தின் தளபதியாக இருந்த ஜெனரல் டக்லஸ் மெக்கார்தர் இந்த தாக்குதலால் சற்று ஆச்சரியமடைந்தார். ஆனால் அவர் உடனடியாக பதிலடி கொடுக்கும் விதமாக அமெரிக்க துருப்புகளை தென்கொரிய தலைநகர் சோலுக்கு மேற்கே இஞ்சியான் அருகே குவித்தார். 6 பிறகு வடகொரிய இராணுவம் தொடங்கிய இடத்திற்கே மீண்டும் பின்னோக்கி தள்ளப்பட்டது. 2.5 வரை இருதரப்பினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டே இருந்தனர். ஆனால் யாராலும் முடிவான வெற்றியை பெற முடியவில்லை. புரூஸ் கம்மிங்ஸ் தனது தி கொரியன் வார் ஹிஸ்டரி என்ற புத்தகத்தில் எழுதுகிறார். ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி பேரழிவிற்கு 5 பிறகு மெக்கார்தர் வடகொரியா மீது அணுகுண்டு வீசுவது குறித்து மிகவும் தீவிரமாக யோசித்தார். ஆனால் விரைவில் இந்த யோசனை கைவிடப்பட்டது. அமெரிக்கா மொத்தம் 635,000 டன் எடை கொண்ட குண்டுகளை வடகொரியா மீது வீசியது. அவற்றில் 200,000 குண்டுகள் பியாங்யாங் நகரத்தின் மீது போடப்பட்டன. அதாவது நகரத்தின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரு குண்டு. இந்த அழிவுக்கு பிறகு வடகொரியாவோ அல்லது தென்கொரியாவோ தெளிவான வெற்றியை பெற முடியாது என்பது திட்டவட்டமாக தெரிந்தபோது 1953 ஜூலை 27 அன்று இருதரப்பினரும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டனர். போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த பின்னர் கிம் இல் சங் போரினால் பாதிக்கப்பட்ட வடகொரியாவில் தனது நிலையை வலுப்படுத்தினார். அடுத்த 10 ஒரு கட்சி அரசு தனது மக்களை கட்டுப்படுத்தியது. மக்கள் என்ன படிக்க வேண்டும், அவர்கள் என்ன சொல்ல வேண்டும், அவர்கள் எங்கு தங்குவார்கள், எங்கு பயணிப்பார்கள் என்பதை அரசு தீர்மானிக்க தொடங்கியது. பாதுகாப்பு உளவாளிகள் ஒவ்வொரு நபரையும் தனது கண்காணிப்பில் வைத்திருக்க தொடங்கினார். யார் எதிர்ப்பு தெரிவித்தாலும் அவரை வடக்கு மலைகளின் தொலைதூர மற்றும் அணுக முடியாத பகுதிகளில் அமைக்கப்பட்டிருந்த தொழிலாளர் முகாம்களுக்கு வேலைக்கு அனுப்பினார். வடகொரியா ஒரு முற்றுகை மனநிலை கொண்ட நாடாக மாறியது. அங்கு அரசு வீரர்கள் விரும்பும் போதெல்லாம் யாருடைய தனி உரிமையையும் ஆக்கிரமிக்கக்கூடிய ஆபத்து எப்போதும் இருந்தது என ஆண்ட்ரே லங்கோ வடகொரியா குறித்த தனது புத்தகத்தில் தெரிவிக்கிறார்.
1955 வடகொரியாவில் பயங்கர வறட்சி ஏற்பட்டது. பல குழந்தைகள் பனி பொழிவுக்கு இடையில் வெறுங்காலுடன் பிச்சை எடுப்பதை காண முடிந்தது. வடகொரியா நிதியுதவிக்காக சீனா மற்றும் சோவியத் யூனியனை மட்டுமே நம்பியிருந்தாலும் கூட அது படிப்படியாக மார்க்ஸ், லெனின் மற்றும் ஸ்டாலின் ஆகியோரின் உருவப்படங்களை பொது இடங்களிலிருந்து அகற்றத் தொடங்கியது. 1954 ஆகஸ்ட் 15 தேதி தேசிய தினத்தை முன்னிட்டு நடந்த அணிவகுப்பில் இந்த தலைவர்களின் ஒரு படம் கூட இல்லை. அதே நேரத்தில் ஒவ்வொரு ரயில் நிலையம், அமைச்சகம் மற்றும் ஹோட்டலிலும் கிம்மில் சங்கின் பெரிய உருவப்படங்கள் நிறுவப்பட்டன. கிம் தனது கால் பதித்த இடங்களில் சிறப்பு திரைப்படங்கள் தயாரிக்கப்பட்டன. கிம் ஓய்வெடுத்த இடங்கள் சுற்றுலா தலமாக மாற்றப்பட்டன. அந்த காலத்தில் வடகொரியாவில் எல்லா இடங்களிலும் கிம் காணப்பட்டார் என வடகொரியாவிற்கான சோவியத் தூதர் வி இவானோவ் தனது நாட்குறிப்பில் எழுதினார். எல்லா இடங்களிலும் அச்சம் சூழ்ந்த நிலை இருந்தது. மாபெரும் தலைவர் மீதான சிறிய அவமரியாதை கூட பொறுத்து கொள்ளப்படவில்லை. பனிப்போர் சர்வதேச வரலாற்று திட்ட செய்திக்குறிப்பில் வெளியிடப்பட்ட 1956 வடகொரியா மீதான புதிய சான்றுகள் என்ற கட்டுரையில் ஒரு நபர் தனது புத்தகத்திற்கு கிம்மில் சங்கின் புகைப்படம் அச்சிடப்பட்ட செய்தித்தாளை மேல் அட்டையாக போட்டதற்காக அவருக்கு 5 சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ஒரு விவசாயி கிம் படத்தை சுட்டிக்காட்டி, நீங்கள் மக்களை சித்திரவதை செய்கிறீர்கள் என்று கத்திய போது அவர் 7 தொழிலாளர் முகாமுக்கு அனுப்பப்பட்டார் என குறிப்பிடப்பட்டிருந்தது. 1957 வடகொரியாவின் மொத்த மக்கள் தொகையும் 3 பிரிக்கப்பட்டது. இதன் அளவுகோல் கிம் மீதான விசுவாசம். முதலாவது முக்கிய வகுப்பு என அழைக்கப்பட்டது. 2 பகுதி ஊசலாடும் வகுப்பு என அழைக்கப்பட்டது. 3 பகுதி வர்க்க எதிரிகள் என அறிவிக்கப்பட்டது. இது மொத்த மக்கள் தொகையில் சுமார் 20%. ஆண்ட்ரே லங்கோ தனது கிரைசிஸ் இன் நார்த் கொரியா என்ற புத்தகத்தில் இந்த வகுப்பு முறையின் அடிப்படையில் தான் வடகொரியாவில் உள்ள அனைத்தும் தீர்மானிக்கப்பட்டன. அதாவது ஒரு குடும்பத்திற்கு எவ்வளவு ரேஷன் கிடைக்கும் என்பதிலிருந்து குழந்தைகளுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு உரிமை கிடைப்பது வரை வடகொரியாவில் இந்த வகுப்பு முறை பெற்றோரிடமிருந்து குழந்தைகளுக்கு வழிவழியே வந்தது. யாருடைய உறவினர்கள் தென்கொரியாவில் தஞ்சம் புகுந்தனரோ அவர்கள் நகரத்திலிருந்து கிராமத்தில் வசிக்க அனுப்பப்பட்டனர் என எழுதுகிறார். கிட்டத்தட்ட 300,000 பியாங்யாங் நகரவாசிகள் அரசியல் ரீதியாக நம்ப முடியாதவர்கள் என முடிவு செய்யப்பட்டு கிராமங்களில் வசிக்க அனுப்பப்பட்டனர். காதல் பாடல்கள் மற்றும் காதல் கதைகள் நாடு முழுவதும் தடை செய்யப்பட்டன. பிரபல நாடக அரங்குகள் தடைக்கு உள்ளாயின. பாரம்பரிய இசை பீத்தோவனை கேட்பது கூட தடை செய்யப்பட்டது. 1968 மே மாதம் நாட்டில் உள்ள அனைத்து வெளிநாட்டு புத்தகங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. கிம்மில் சங்கின் ஜப்பான் எதிர்ப்பு நடவடிக்கைகளை சிறப்பிக்கும் விதமாக 1956 5,000 பரப்பளவில் பியாங்யாங்கில் ஒரு புரட்சிகர அருங்காட்சியகம் கட்டப்பட்டது. அந்த அருங்காட்சியகத்தில் கிம்மின் 12 ஆளுயர சிலைகள் வைக்கப்பட்டன. 15 பிறகு இந்த பகுதி 50,000 அதிகரிக்கப்பட்டது. கிம்மில் சங்கின் 20 உயர சிலை அருங்காட்சியகத்திற்கு வெளியே நிறுவப்பட்டது. அதில் அவர் இடுப்பில் கை வைத்துக் கொண்டு நிற்பதை காண முடிந்தது. இரவில் சில கிலோமீட்டர் தூரத்திலிருந்தும் கூட அதை பார்க்கக்கூடிய வகையில் ஒளி விளக்குகள் நிறுவப்பட்டுள்ளன. இந்த அருங்காட்சியகத்தில் கிம் கையுறைகள், காலணிகள், பெல்ட்டுகள், தொப்பிகள், ஸ்வெட்டர்கள் மற்றும் பேனா போன்ற 1,000 பொருட்கள் வைக்கப்பட்டன. சில ஆண்டுகளுக்கு கிம் மக்கள் முன் மிக குறைவாகவே தோன்றினார். இருப்பினும் அவரது மேற்கோள்கள் ஒவ்வொரு செய்தித்தாளிலும் இருந்தன. எந்த ஒரு புத்தகத்திலும், அது சிவில் இன்ஜினியரிங் புத்தகமாக இருந்தாலும் அல்லது மூலக்கூறு உயிரியலாக இருந்தாலும், கிம்மின் பணிகள் குறித்த விவரங்களை தர வேண்டியது அவசியம். கிம்மில் சங் த நார்த் கொரியன் லீடர் என்ற தனது புத்தகத்தில் 1968 ஜனவரியில் தென்கொரிய அதிபர் பாக் சுங் ஹீவை படுகொலை செய்ய கிம் ஒரு கொரில்லா படைக்குழுவை தென்கொரியாவுக்கு அனுப்பிய போது அவர் எல்லா வரம்புகளையும் கடந்துவிட்டார். அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை மற்றும் சில கமாண்டோக்கள் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டனர். சில நாட்களுக்கு பிறகு கிம் ஆணைப்படி பீப்பலோ என்ற அமெரிக்க உளவு படகு கைப்பற்றப்பட்டது. ஊழியர்களில் 80 11 சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையில் பங்கு பெற்றவர்களை கிம் பகிரங்கமாக வாழ்த்தினார். ஆனால் இந்த கைதிகள் நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு விடுவிக்கப்பட்ட போது கிம் தனது 12 உயர் தளபதிகளை பதவியில் இருந்து நீக்கிவிட்டார். சக்தி வாய்ந்த ஜெனரல்கள் எத்தனைதான் விசுவாசமாக இருந்தாலும் கூட எந்த ஒரு சர்வாதிகாரியும் அவர்களிடம் பாதுகாப்பாக உணர்வதில்லை என அந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 1972 டிசம்பரில் கட்சியின் தலைவர் என்பதோடு கூடவே கிம் நாட்டின் அதிபராக அறிவிக்கப்பட்டார். அவரது நினைவாக பட்டைகள் வெளியிடப்பட்டன. நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் அவற்றை மார்பின் இடது பக்கத்தில் அணிய வேண்டியது அவசியம். கிம்மின் 60th நிறைவுக்கு பிறகு தொழிற்சாலைகளில் தங்கள் பணியை தொடங்குவதற்கு முன்பு மக்கள் கிம் உருவப்படத்திற்கு முன்னால் தலை குனிந்து வணங்குவதை தொலைக்காட்சிகள் ஒளிபரப்ப தொடங்கின. ஷிப்ட் முடிந்ததும் அவர்கள் மீண்டும் கிம் உருவப்படத்தின் முன் தலை குனிந்து வணங்க வேண்டும் என எதிர்பார்க்கப்பட்டது.
படிப்படியாக மக்கள் அவரது மகன் கிம் ஜாங் இல் மீதும் விசுவாசம் காட்டத் தொடங்கினர். தனக்கு பிறகு கிம் ஜாங் இல் தனது வாரிசாக இருப்பார் என கிம் அறிவித்தார். கிம் இல் சங் 1994 ஜூலை 8 தனது 82 வயதில் காலமானார். அவரது மரணம் குறித்து 34 மணி நேரம் நாட்டிற்கு அறிவிக்கப்படவில்லை. அதற்கு பிறகு ரேடியோ பியாங் யாங்கில் மாபெரும் இதயம் பணி செய்வதை நிறுத்தியது என அறிவிக்கப்பட்டது. பின்னர் வடகொரியாவில் உள்ள ஒவ்வொரு அலுவலகம், பள்ளி மற்றும் தொழிற்சாலையிலும் அவருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. பலர் துக்கத்தில் அழுவதை பார்க்க முடிந்தது. இந்த இடங்களில் அதிர்ச்சியில் மயக்கமடைந்த மக்களை கவனித்துக் கொள்ள மருத்துவர்கள் குழு நிறுத்தப்பட்டது. அடுத்த சில நாட்கள் வரை கிம்மின் பிரம்மாண்ட சிலைக்கு பூக்களால் அஞ்சலி செலுத்தும் மக்கள் வரிசையை காண முடிந்தது. விமான காக்பீட்டில் விமானிகள் அழுவதையும் கப்பலில் இருந்த மாலுமிகள் சோகமாக ஓலமிட்டு அழுவதையும் தொலைக்காட்சியில் பார்க்க முடிந்தது. நாடு முழுவதிலும் 10 துக்கம் அறிவிக்கப்பட்டது. இதற்கிடையில் அங்குள்ள ரகசிய போலீசார் மக்களின் முகங்களை சோதித்துக் கொண்டே இருந்தனர். அவர்களின் வருத்தம் போலியானது அல்ல என்பதை தொடர்ந்து உறுதி செய்தனர். கிம்மின் இடத்தில் அவரது மகன் கிம் ஜாங் இல் ஆட்சிக்கு வந்தார். அவரது மேற்பார்வையில் கிம்மின் உடல் ஒரு பெரிய கல்லறைக்கு கொண்டு செல்லப்பட்டு எப்போதும் கெடாமல் இருக்கும் வகையில் அது பாடம் செய்து வைக்கப்பட்டது. வடகொரியாவின் ஒவ்வொரு நகரத்திலும் நித்திய வாழ்க்கை கோபுரம் கட்டப்பட்டன. அவற்றில் மாபெரும் தலைவர்கள் என்றென்றும் வாழ்வார்கள் என்று எழுதப்பட்டது. தற்போது கிம் இல் சங்கின் பேரன் கிம் ஜாங் உன் வடகொரியாவின் தலைவராக உள்ளார். அவரது சர்வாதிகாரத்தின் கதைகள் உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்றதாக உள்ளன.